எல்லாருக்கும் ஒரு ஹாய். நீங்கள் பார்க்குறது கிளாசிக் ஃபிலம். இன்னைக்கு நம்ம சேனலில் அது ஸ்வீட் பிளட் ட்ராமாவோட 10th எபிசோட் தான் இப்போ நம்ம தமிழில் பார்க்க போகிறோம். நீங்கள் ப்ரீவியஸ் எபிசோட்ஸ்லாம் பார்க்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது, செக் பண்ணுங்கள். ஓகே, இப்போ வாங்க நம்ம ஸ்ட்ரைட்டாக கதைக்குள்ளே போகலாம். இப்போ 10th எபிசோட ஓப்பனிங் சீனை 9th எபிசோட எண்டிங் சீன்ல இருந்து ஸ்டார்ட் பண்றாங்க. இப்போ ஹஞ்சி அவன் போனை நம்ம ஹீரோயின் கிட்ட கொடுத்து நம்பர் டைப் பண்ணுன்னு கேக்குறான். இப்போ அப்படியே கட் பண்ணி யொஞ்சிவையும் அன்னைக்கு ஒரு பையன் நம்ம ஹீரோயினே பாத்துருந்தோம்ல அவனையும் காமிக்கிறாங்க. இப்போ அவங்க ரெண்டு பேரும் காஃபி குடிச்சிட்டு பேசிட்டு இருக்காங்க. அப்புறம் அந்த பையன் சொல்றான், நான் சுனியான்சு அந்த ஏழை விடுற இடத்துல பார்த்தேன், அவன் நல்லா வளர்ந்துட்டான்னு சொல்றான். அப்புறம் யொஞ்சிவு சொல்றான், அந்த ஏழை விடுற அந்த இடத்துல நான் நினைச்சதை விட சுனியான்சு நல்லாவே பண்ணியிருந்தான்னு சொல்றான். அப்புறம் அந்த பையன் சொல்றான், சுனியான்சு நம்ம சைடு வந்துட்டானா கிங்ஸ்டன் வாயின் சொல்லி ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு சொல்றான். பண்றதுக்கு பதிலா அவன ஒரு நல்ல ஆஃபரா யூஸ் பண்றது நல்ல விஷயமா இல்லைன்னு சொல்றான். அப்புறம் அந்த பையன் சொல்றான், இந்த தொடர் கொலைகளால வாட்டிகன்ஸோட அட்மாஸ்பியர் சரியா இல்லைன்னு சொல்றான். அப்புறம் அந்த பையன் சொல்றான், நான் ஹஞ்சியையும் மீட் பண்ணேன். அதுக்கு யொஞ்சிவோ, அப்படியா, அப்ப நம்ம இன்னும் ஃபாஸ்டா பண்ணணும்னு சொல்றான். அப்புறம் அந்த பையன் யொஞ்சிவோ கிட்ட சொல்றான், உங்க அப்பா அதாவது யூன் டைரக்டரோட ப்ரிப்பரேஷனையும் நம்ம கண்டுபிடிக்கணும்னு சொல்றான். அப்புறம் யொஞ்சிவோ, அதை நான் பாத்துக்கிறேன், நீ அதுல இருந்து வெளியேறுன்னு சொல்றான். இப்ப அப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோயினையும் ஹஞ்சியையும் காமிக்கிறாங்க. இங்க ஹஞ்சி நம்ம ஹீரோயின் கிட்ட, இன்னைக்கு நீ ஸ்கூல மிஸ் பண்ணனால ஒரு பிரச்சனையும் இருக்காதுலன்னு நம்ம ஹீரோயின் கிட்ட கேக்குறான். அப்புறம் நம்ம ஹீரோயின், இதை சால்வ் பண்றதுதான் ஃபர்ஸ்ட்னு சொல்றாங்க. இப்ப ஹஞ்சி நம்ம ஹீரோயின் கிட்ட, நீ சொன்னது கரெக்ட் தான், இறந்து போன எல்லா விக்டிம்ஸுமே ஆல்கஹால் யூஸ் பண்ணிருக்காங்கன்னு சொல்றாங்க. இப்ப அப்படியே கட் பண்ணி இன்ட்ரோ போடுறாங்க. இப்ப இன்ட்ரோ முடிஞ்சதும் ஹீரோயினோட கிளாஸ் ரூம்ல காமிக்கிறாங்க. இப்ப நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு நர்வஸா கிளாஸ்க்குள்ள வந்து ஒரு பொண்ணு கிட்ட, நீ அதை கேட்டியான்னு சொல்றாங்க. அப்புறம் அந்த பொண்ணு, ஆமா நீ சொல்றது அந்த சீரியல் கிளிங் தானே, நானும் கேள்விப்பட்டேன், டைபில இருக்கிறவங்க தான் இறந்து போறாங்க அப்படின்னு சொல்றா. இப்ப ஹீரோயினோட ஃப்ரெண்டு, ஐயோ இப்ப நான் என்ன பண்றது, நானும் டைப் பி தான் அப்படின்னு சொல்றா. ஹீரோட ஃப்ரெண்டு, எனக்கு மட்டும் என்னவா, நானும் டைப் பி தான் அப்படின்னு நம்ம ஹீரோ கிட்ட சொல்றாரு. அப்புறம் ஒரு பையன், இது சீரியல் கில்லிங் மருத்துவர்ல இது வேம்பயரா இருக்கும்னு நினைக்கிறேன், ஏன்னா இறந்து போனவங்க உடம்புல பிளட்டே இல்லைன்னு சொல்றான். அப்புறம் அந்த பொண்ணு நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு கிட்ட, இன்னைக்கு யொஞ்சிவு சுனியான்சு இன்னைக்கு ஸ்கூலுக்கு வரலையான்னு கேக்குறா. அப்புறம் ஹீரோயினோட ஃப்ரெண்டு சுனியான்சுக்கு உடம்பு சரியில்லைன்னு நினைக்கிறேன்னு சொல்றாங்க. இப்ப அப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோயினையும் ஹஞ்சியையும் காமிக்கிறாங்க. இப்ப இவங்க ரெண்டு பேரும் ஒரு ரெஸ்டாரண்ட்ல இருக்காங்க. இப்ப ஹஞ்சி நம்ம ஹீரோயினுக்கு ஒரு ஜூஸ் கொண்டு வந்து வைக்கிறான். இப்ப நம்ம ஹீரோயின் ஹஞ்சியை பார்த்து, ஒப்பா இன்னைக்கு நீங்க வேலைக்கு போலையா அப்படின்னு கேக்குறா. அப்புறம் நீங்க எல்லாம் நினைப்பீங்க, என்னடா ஒப்பான்னு கூப்பிடறேன், ஒப்பான பாய் ஃப்ரெண்டு அப்புறம் அண்ணன் அர்த்தம். ஆனா சவுத் கொரியால ஒரு பொண்ணை விட வயசான ஒரு பையனை பார்த்தாங்கன்னா அந்த பொண்ணு ஒப்பான்னு தான் மென்ஷன் பண்ணுவாங்க. இப்ப அஞ்சி சொல்றான், ஃபர்ஸ்ட் டைம் என்ன ஒப்பான்னு கூப்பிட நினைக்கிறேன், நல்லா ஃப்ரெண்ட்லியா இருக்குன்னு சொல்றான். அப்புறம் நம்ம ஹீரோயின், இதெல்லாம் ஒன்றும் பெரிய முக்கியமான விஷயம்லாம் இல்லை, எனக்கு தெரிஞ்சு ட்ரை ஒயின் உருவாக்க பாக்குறாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்றான். இப்ப நம்ம ஹீரோயின் சொல்றாங்க, ட்ரை ஒயின்னா ஒரு டைப் ஆஃப் ஒயின், நீ அந்த ஒயினை உருவாக்கணும்னா ரெண்டு வழி இருக்கு. முதல் வழி இல்லைன்னா ஒரு ஹியூமனோட பிளட்டை ரொம்ப நேரத்துக்கு ஹீட் பண்ணோம்னா ட்ரை ஒயின் ஆயிரும். ரெண்டாவது வழி என்னன்னா, ஒரு ஹியூமன் ஆல்கஹால் குடிக்க வச்சா அந்த பிளட் வந்து ட்ரை பிளட் ஆயிரும். இப்ப ஹஞ்சி நம்ம ஹீரோயின் கிட்ட, தேங்க்ஸ் இப்படி ஒரு பெரிய க்ளூ எனக்கு கொடுத்ததுக்குன்னு சொல்றான். அப்புறம் நம்ம ஹீரோயின் ஹஞ்சி கிட்ட, உங்ககிட்ட ஏதாவது எவிடன்ஸ் இருக்கா, அவங்க எப்படி பிளட் எடுத்தாங்க அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு ஹஞ்சி நம்ம ஹீரோயின் கேட்டதுக்கு ஆன்சர் பண்ணாம, நீ அதை சாப்பிட விரும்புறியான்னு மழுப்புறான். அதுக்கு நம்ம ஹீரோயினுக்கு எதுவும் வேணாம். இப்ப ஹஞ்சி நம்ம ஹீரோயின் கிட்ட, உண்மையை சொல்ல போனா இவனால உன் கூட பேசணும்னு தான் ஆசைப்பட்டேன், உன் கூட பேசினா என்ன நீ அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணிருவியோ நினைச்சா, இவனால உன் கூட பேசலன்னு சொல்றான். இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க. இப்ப கரெக்டா யொஞ்சிவோங்க வரா, நான் வாயடைச்சு போயிட்டேன், நீங்க ரெண்டு பேரும் என்ன பண்றீங்க அப்படின்னு கேக்குறான். அப்புறம் யொஞ்சிவோ நம்ம ஹீரோயினை பார்த்து, நீ பங்க் புள்ளியில வேற ஏதாவது அப்படின்னு கேக்குறான், நீ எதுக்கு ஸ்கூல் எல்லாம் கட் பண்றேன்னு கேக்குறான். இப்ப நம்ம ஹீரோயின், இது யாரு சொல்றாங்க பாரு அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்றாங்க. இப்ப ஹஞ்சி நம்ம யொஞ்சிவோ கிட்ட, நீ என்ன எங்களை ஃபாலோ பண்றியான்னு கேக்குறான். அதுக்கு யொஞ்சிவோ, இல்ல எனக்கு இங்க வேலை இருந்துச்சு, நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க, அதுக்கு எனக்கு ஆன்சர் பண்ணுங்க அப்படின்னு சொல்றான். இப்ப நம்ம ஹீரோயின், இட்ஸ் நன் ஆஃப் யுவர் பிசினஸ், நீ உன் வேலையை பார்த்துட்டு போ அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு யொஞ்சிவோ, இது ரொம்ப ஹர்ட்டிங்கா இருக்கு அப்படின்னு சொல்றான். இப்ப ஹஞ்சி நம்ம ஹீரோயின் கிட்ட, வா நம்ம ரெண்டு பேரும் சாப்பிடலாம்னு சொல்றான். இப்ப யொஞ்சிவு, என்ன சாப்பிட போறீங்களா, நானும் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்றான். இப்ப அவன் நம்ம ஹீரோயின் கிட்ட, நீ இவன் கூட எல்லாம் சாப்பிடக்கூடாது, இவன் ஒரு ஒஸ்ட் வேர் வுல்ஃப் அப்படின்னு சொல்றான். நம்ம ஹீரோயின் இவன் சொல்றதெல்லாம் கண்டுக்கிற மாதிரியே தெரியல. இப்ப அப்படியே கட் பண்ணி ஹீரோயினோட வீட்டுல காமிக்கிறாங்க.
இப்போ ஹீரோயினும் யோன்ஜிவும் கதவை திறந்து வீட்டுக்குள்ளே போகிறாங்க. இப்போ நம்ம ஹீரோயின் யோன்ஜிவை நீ முதல்ல வீட்டுக்குள்ளே போ அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஹீரோயினோட அப்பா வெளியில் தான் உட்காந்துருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோயின் அவங்க அப்பா கிட்டே போய் நீங்கள் தானே அந்த சீரியல் கிளிங்குக்கு காரணம் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோயினோட அப்பா நான் இதுக்கு இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பண்ணணும்னு கேட்குறாரு. அப்புறம் நம்ம ஹீரோயின் அம்மா இருந்ததுக்கப்புறம் உங்ககிட்ட உன்னோட பிளட் நிறைய இல்லை, அதனால் நீங்கள் என்ன ட்ரைவ் வாங்கிச ட்ரை பண்ண சொல்லி சொன்னீங்களா இல்லையான்னு கேட்குறாங்க. அப்புறம் ஹீரோயினோட அப்பா கோவப்படுறாரு. இப்போ ஹீரோயின் நீங்கள் டிசப்பாயிண்டடாக இருக்கீங்க அப்பா, என் கிட்ட உன்னோட பிளட் இல்லை, என் கிட்ட உன்னோட பிளட் இருந்துச்சுன்னா அம்மா மாதிரி என்னை கொண்டு என் பிளட்டை எடுத்திருப்பீங்களான்னு கேட்குறாங்க. அப்புறம் ஹீரோயினோட அப்பா கோவப்பட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து நீ என்னைக்கு தான் வளர போற, உன்ன மாதிரியே ஸ்கில் இருக்கிற யாராவது என் கிட்ட இருந்தாங்கன்னா என் சைடு தான் இருப்பாங்க பணத்துக்காகவும் பவருக்காகவும், ஆனால் நீ இந்த மாதிரி தேவையில்லாத விஷயத்தெல்லாம் பேசிட்டு இருக்க அப்படின்னு கோவப்படுறாரு. அப்புறம் நம்ம ஹீரோயின் வேற ஒரு ஃபிலிமே உங்களை தான் தேடிட்டு இருப்பான், நான் உங்கள்கிட்ட சொல்ல போறேன், நீங்க தான் அது எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ஹீரோயின் அழுதுட்டு அந்த வீட்டை விட்டு வெளில போறாங்க. அதை ஒன்றிய தூரத்துல இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கான். இப்போ நம்ம ஹீரோயின் அழுதுகிட்டே வெளியில நடந்து வந்துகிட்டு இருக்காங்க. இப்போ அப்படியே கட் பண்ணி வீட்டுக்குள்ள காமிக்கிறாங்க. இங்க யோன்ஜிவோ நம்ம ஹீரோயினை பத்தி யோசிச்சுட்டு இருக்கான். இப்போ நம்ம ஹீரோயினுக்காக ஒரு ஓவர் கோட் எடுத்துட்டு வெளில போறான். இப்போ அப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. இங்க நம்ம ஹீரோயின் ஒரு ரோட் சைடில் உட்காந்து அழுதுகிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோ கரெக்டா அங்க வராரு. இப்போ நம்ம ஹீரோயின் அழுறதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ ரோட கிராஸ் பண்ண ட்ரை பண்றாரு. இப்போ அவங்க சிக்னல் போட்டுறாங்க, அதனால நம்ம ஹீரோவால ரோட கிராஸ் பண்ண முடியல. இப்போ கரெக்டா யோன்ஜிவோ அங்க வரான். அவன் கொண்டு வந்த ஓவர் கோட்டை நம்ம ஹீரோயின் மேல போட்டு விடுறான். இப்போ அவன் நம்ம ஹீரோயினை அக் பண்றான். இப்போ நம்ம ஹீரோ அவளை பார்த்து கோவப்பட்டுட்டு யோன்ஜிவோ அவகிட்ட இருந்து தள்ளிப்போ அப்படின்னு சொல்றாரு. ஸோ அதோட இந்த எபிசோடு முடியுது. நீங்க ப்ரீவியஸ் எபிசோட்ஸ் அப்புறம் ஃபியூச்சர் எபிசோட்ஸ் எல்லாம் பார்க்கலனா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் செக் பண்ணுங்க, உங்களுக்கு லிங்க் அப்படியே இருக்கு. ஸோ இதான் உங்க கிளாசிக் ஃபிலிம். நம்ம எபிசோட் நம்பர் 11 பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.